எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, வகையீடு. வகையீடும் வகையீட்டின் பிரயோகமும். இந்த வகையீடு என்றது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நம்மளுக்கு பயன்படுதுன்றதை ஒரு உதாரணத்தின் மூலமாக பார்ப்போம். இப்போ ஒரு காரை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் போகுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த கார் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், உதாரணத்துக்கு 10 செகண்ட்னு வச்சுக்கொள்ளுங்க, 10 செகண்டில் 100 மீட்டரை அடையுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம 5 செகண்டில் இந்த கார் சென்ற தூரம் என்ன, அதே போல் ஒரு 6 செகண்டில் இந்த கார் சென்ற தூரம் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இலகுவாக வகையீட்டை யூஸ் பண்ணி செஞ்சு கொள்ளலாம். இப்போ நம்ம வகையீட்டோட பயன்பாடை பற்றி பார்த்தோம். இப்போ ஒரு பெருமானத்தை எப்படி வகையிடலாம்ன்றதை பார்ப்போம் வாங்க. இப்போ உதாரணத்துக்கு எக்ஸின் என்னாம் எடுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இதை இப்போ நம்ம வகையிடணும்னா டியின் கீழ் டிஎக்ஸ் இன்டூ எக்ஸின் என்னாம் எடுக்கு இப்படி என்று எழுதணும். இதில் அர்த்தம் என்னென்னா, இந்த எக்ஸின் என்னாம் எடுக்க எக்ஸ் குறித்து வகையிட போகிறோம். இந்த எக்ஸ் இருக்கிற இடத்த ஒரு செட் இருக்குமெண்டா எக்ஸின் என்னாம் எடுக்க செட் குறித்து வகையிடலாம். இப்போது இந்த எக்ஸின் என்னாம் எடுக்க எக்ஸ் குறித்து வகையிட்டோம்னா அதுக்குரிய ஆன்சர் நமக்கு எப்படி வருமெண்டா, என் எக்ஸின் என் மைனஸ் ஓராம் எடுக்கு இப்படி என்று வரும். இது ஒரு அடிப்படையான சமன்பாடு மாதிரி வகையீட்டில் இருக்குது. இப்போ இந்த சமன்பாடை யூஸ் பண்ணி சில வகையீட்டை நாம் உதாரணத்தின் மூலம் செஞ்சு பார்ப்போம். இப்போ நம்ம உதாரணமாக எக்ஸ் என்ற ஒரு பெருமானத்தை எடுப்போம். இதை நம்ம வகையிட போகிறோம்னா டிஓவர் டிஎக்ஸ் டு எக்ஸ் இப்படி எழுதுனோம்னா நம்ம எக்ஸை எக்ஸ் குறித்து வகையிட போகிறோம்னு அர்த்தம். அப்போ இந்த எக்ஸை பார்த்திங்கன்னா எக்ஸின் ஓராம் அடுக்கில் இருக்குது. இந்த இருக்கிற சமன்பாடு படி இந்த ஒன்று தான் இந்த எண். அப்போ நம்ம இந்த ஒன்றை முன்னுக்கு எழுதணும். எழுதிட்டு எக்ஸ் 1 - 1 இதை நம்ம சுருக்கணும்னா எக்ஸின் 0 - 1 வரும். ஆகவே எக்ஸை எக்ஸ் குறித்து வகையிட்டோம்னா நமக்கு விட 1 வரும். இப்போ நாம் எக்ஸின் 3 வகையிட்டு பார்ப்போம். எக்ஸின் 3 எக்ஸ் குறித்து வகையிட போகிறோம். அப்படி எனக்குள்ள எக்ஸின் 3 அப்போ இந்த 3 முன்னுக்கு வரும். எக்ஸின் 3 - 1 இது சுருக்கணும்னா 3 × எக்ஸின் 2 வரும். இப்போ நாம் 1 கீழ் எக்ஸின் 3 வகையிட்டு பார்ப்போம். இதை வகையிடக்குள்ள 1 கீழ் எக்ஸின் 3ன்றது எக்ஸின் 3 அப்போ 3 எழுதிட்டு எக்ஸின் 3 - 1 அப்போ எக்ஸின் 4 இதை சுருக்கணும்னா 3 × எக்ஸின் 4 3 × எக்ஸின் 4 என்று வரும் நம்மளுக்கு. இப்போ நாம் ரூட் ஆஃப் எக்ஸை வகைட்டு பார்ப்போம். ரூட் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸின் 1/2 அப்போ இந்த 1/2 வந்து முன்னுக்கு வந்து வரும் நமக்கு. அதுக்கப்புறமா எக்ஸின் 1 வரும்போது
இதில் சய அற வர போகுது நமக்கு. இப்போ சுருக்கணும்னா எக்ஸின் ரெண்டு வர போகுது நமக்கு. அதே போல் ஒன்றிங்கு ஸ்கொயர் எக்ஸை வகைக்கிட்டோம்னா இப்போ இதை நாம் எக்ஸின் சய அரை அமடுக்குன்னு எழுதலாம். அப்போ இந்த சய அறையை முன்னுக்கு தூக்கி போட்டுட்டு இதில் சய ஒன்று போட்டோம்னா சய மூன்றிங்கள் ரெண்டு வர போகுது. அப்போ எக்ஸின் சய மூன்றிங்கள் ரெண்டு அமடுக்கு.